வணக்க மாதத்தின் 20ஆம் நாளாகி இன்று நாளுடைய மைய சிந்தனையாக மௌன புரட்சி செய்த மரியாள் இந்த சிந்தனையினை நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். அன்னை மரியாள் விவிலியத்திலே அதிகமாக பேசினார் என்று நம்மால் பார்க்க முடியாது. அவர் பல காரியங்களை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து அவர் சிந்தித்து வந்தார், அசை போட்டு சிந்தித்து வந்தார் இன்று நாம் பார்க்கின்றோம். மிக முக்கியமாக சிலுவை அடியிலே அன்னை மரியாள் மௌனமாக நிற்கின்றார். கானவுரிலே அன்னை மரியாள் பேசினார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் மகன் கேட்டார், இன்று கல்வாரியிலே மகன் பேசுகிறார். அன்னை கேட்கிறாள், பொதுவாக பெண்கள் வாயை திறந்தால் மூடமாட்டார்கள் என்ற ஆணாதிக்க சிந்தனைகளை எல்லாம் இங்கே அன்னை மரியாள் தூக்கி எறிகிறாள். இந்த மௌனம் கோழைத்தனத்தின் வெளிப்பாடு அல்ல, மனதின் ஒரு கோபுர நிமிர்வு. சுமைகளிலிருந்து தப்பிக்கும் சுயநலம் அல்ல, பொறுப்புகளை சுமப்பவர்களுக்கு 1000 யானை தரும் அசுர சக்தி வாய்ந்தது. சில பார்வைகளின் பொருள் மௌனத்தில்தான் புரிகிறது. தாயும் மகனும் மௌனமாய் பேசுகிறார்கள், அந்த மௌனமானது 1000 மொழி பேசும் என்பதை மரியாள் இங்கே நிரூபிக்கின்றாள். இந்த மௌனத்தில்தான் மரியாள் தன்னுடைய ஆன்மீக பலத்தை எதிர்கால பணிகளை உணர்கிறாள். தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை உணர்ந்து ஒரு சக்தி தாயாய் நிற்கின்றாள். இறையரசு என்ற தன்னுடைய மகனின் லட்சிய கனவினை அவரது கொள்கைகளை உள்வாங்கியிருந்த அவள் இதனை நனவாக்க சப்தம் ஏற்கின்றாள். ஒரு லட்சிய தாயாக மாறுகின்றாள். இந்த மனவுலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அன்னை மரியாள் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். குறிப்பாக மௌனத்தின் மூலமாக ஒரு புரட்சி செய்த தாய் என்று சொன்னால் மிகையாகாது. எனவே நம்முடைய தாயை போல நாம் ஒவ்வொருமே, குறிப்பாக பெண்கள் நாம் ஒவ்வொருவருமே தாயை போல மௌன புரட்சி செய்வோம். இந்த உலகத்திலே நீங்க அள்ளியா முத்திரை பதிக்க நம்முடைய செயல்வடிமாக அன்னி மரியாதை போல நாம் செயல்படுவோம். ஆமீன்.